இந்தியாவின் முதல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கு. ஏன்னா ஒரே கடல் இதே, இது ரெண்டாம் டைம் போட்டுருக்காங்க. இந்த 360 டிகிரிக்கு அந்த சவுண்டும் நல்லா ப்ளே ஆகுதுங்க. அஞ்சு ப்ரொஜெக்டரில் இருந்தாங்க, எல்லாமே வருது. அதனால் அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு சுற்றி ஃபுல்லாக அடிக்கிறதுனால அதுவும் நல்லா இருந்தது. அது நீங்கள் மெயினாக குழந்தைங்களோட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ வணக்கம், வந்தனாம் அண்ட் நமஸ்காரம் கைஸ், நான் தான் உங்கள் ஆஷீஷ். அண்ட் இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசாகர அண்ட் சன்டான்ஸ்னு சொல்லி அவங்க ஒரு இந்த 360 டிகிரி ஸ்பியர் மாதிரி ஒன்று ஏதோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ லைட் ஷோ மாதிரி, ஏதோ இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க போல. அண்ட் இந்த 360 டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதான் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டாக, அதுவும் நம்ம சென்னையில் வந்துருக்கு. ஸோ இது போகிறதுக்கு வந்து இவங்க எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேளம்பாக்கம் ரோட்டில். ஸோ நம்ம இந்த புது பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கு தெரியுமா சென்னையில், கிளாம்பாக்கம், அது போகிற வழியில். நீங்களே பாருங்கள் அந்த போகிற வழியை எப்படி இருக்கு. ஸோ செம அவுட்டரில் தாங்க இருக்கு. நம்ம வந்து அவ்வளோ தூரம் சிட்டியெல்லாம் தாண்டி அப்புறம் மொத்தமாக வெளியில் வர வேண்டியதாக இருக்கு. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்க்கணுங்கிறக்காக தான் போயிட்டுருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். நான் டைமுக்கு போனே இல்லையான்னு தெரியல. 4:45 சொல்லியிருக்காங்க ஷோ. அதுக்கான வந்து டிக்கெட் புக்கிங் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா தான் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே ரைட்டு, புக் பை ஷோலேயே இருக்கு, நம்ம பேசாமல் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணேன். ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் டைமுக்கு போனான்னு தெரியல, போய் பார்ப்போம் வாங்க. வந்துட்டோம் மக்களே, உள்ள வந்தாச்சு. ஏன்னா என்ட்ரி கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. இங்க அந்த பார்க்கிங் மட்டும் இன்னும் ரோடு போடல போல, இன்னும் அது கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ லொக்கேஷன் வந்தாச்சு மக்களே. அண்ட் இதுதான் வந்து அந்த பார்க்கிங் ஏரியாவாக இருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அந்த டோம் அங்கே கட்டி வச்சிருக்காங்க, தெரியுதா? ஸோ இதுதான் அந்த இந்தியாவின் முதல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, 360 டிகிரி எக்ஸ்பீரியன்ஸு. நான் நல்லா இருக்குமா எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வின்சென்ட் வேங்கோவே ஆல்ரெடி வந்து பண்ணிடுறாங்க. பட் இங்கே வந்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான சைஸில் தான் இருக்குது. ஸோ போய் பார்ப்போம் வாங்க. ஸோ உள்ளே வந்து என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இந்த புக் மை ஷோவில் புக் பண்ண டிக்கெட்டை வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ புக் மை ஷோலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாயோ 102 ரூபாயோ அவ்வளோதான். அண்ட் இந்த ஸ்டிக்கர் இந்த மாதிரி கையில் ஒட்டி விட்றாங்க. அண்ட் இதுதான் வந்து என்ட்ரி டிக்கெட் தான். அப்படியே பாருங்கள், ஒரு ரோடு மாதிரி சின்னதாக அப்படியே கூப்பிட்டு போய் பக்கத்தில் இந்த காசா கிராண்டோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் ஃபுல்லாக வச்சிருக்காங்க. இது பேசிக்காக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயினான மேட்ரு இவங்களுக்கு இந்த டோம் கிடையாது. ஸோ இங்கே வரனால நம்ம வந்து இதை வந்து மார்க்கெட் பண்ணுவோம். இது மார்க்கெட் பண்ணுறதுனால இங்கே இருக்க பிளாட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி ஆயிரும். இப்போ என்ன மாதிரி ஆளுங்க, இந்த மாதிரி 10 பேர் வந்தாங்கன்னா அழகாக அதை எடுத்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு தான் இது மெயினான கான்செப்ட். பார்த்தீங்கன்னா வெளியிலேயே வந்து ஷூவெல்லாம் கழட்ட சொல்லிடுறாங்க. ஷூ பேக்ஸு எல்லாத்தையும் வெளியே கழட்டிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போக சொல்கிறாங்க. கிட்டே இருந்து பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குது. ஸோ அந்த வேன்கோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் இல்லை, அதையே கொஞ்சம் அப்படியே ஒரு 360 டிகிரியில் மொத்தமாக அப்படியே சர்க்குலராக பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து இந்த வேகா ஸ்பியரோடலாம் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து தனி தியேட்டர் மாதிரியே இருக்கும் எல்இடி ஸ்க்ரீன்ஸோட. இது மொத்தமாக ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி வச்சு மொத்தம் அந்த ஸ்ட்ரக்சர் மேலேயே அப்படியே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ளே பார்க்கும்போது நல்லா தாங்க இருக்குது. அப்படியே சுற்றி ஸ்டார்ஸாக நடுவில் மட்டும் ஒரு உருவத்தை வச்சுட்டு வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே ஏசியும் போட்டிருக்காங்க. அண்ட் நம்ம ஷூவை கழட்டுறதுனால அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒரு இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நம்ம மேலேயும் பாருங்க, என் மேலேயும் வந்து லைட் பட்டுட்டு இருக்கு. மேலே மட்டும் அது பாட்டில் பாருங்க, மேலே மட்டும் அது டார்க்காக இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஏதோ கடலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதே ஒரு 4-5 டைம் காமிக்கிறாங்க. ஏன்னா ஒரே கடல் இதே, இது 2 டைம் போட்டுட்ருக்காங்க.
ஃபுல்லாக பார்க்கும்போது நல்லா தாங்க இருக்குது. அப்படியே நம்ம மேலே அப்படியே ஃபுல்லாக அப்படியே போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த 360 degrees அந்த சவுண்டும் நல்லா பிளே ஆகுதுங்க. லைட் மட்டும் இல்லை, சவுண்ட்லேயும் தார் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ அலாவுதீன் ஸ்டோரி மாதிரி இப்போ ஏதோ ஒன்று போயிடுச்சு, உள்ள அலாவுதீன் கதை தான் நினைக்கிறேன். முடிஞ்சு அடுத்து ஏதோ சிமுலேஷன் மாதிரி உள்ள கூட்டு போறாங்க. நம்ம ஏதோ ஸ்பேஸ்ஷிப்ல இருக்க மாதிரி ஒரு ஏதோ சிமுலேஷன் கிரியேட் பண்ணி கூட்டு போறாங்க. ஆனா மோஸ்டா அந்த ஒரு பாயிண்ட் நோக்கி தாங்க எல்லாம் போகுது, அதனாலதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஃபுல்லா கிடைக்கிற மாதிரி தோணுது. எல்லாமே அந்த பக்கமே அப்படி ஃபுல்லா எழுதிட்டு போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த உலக அதிசயத்தெல்லாம் கிராஃபிக்ஸ் பண்ணி அதை காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மெயினாக அந்த 5 ப்ரொஜெக்டரில் இருந்தாங்க எல்லாமே வருது. ஸோ அந்த மெட்டீரியல் ஏதோ டென்சைல் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுலேயே ஃபுல்லு ஃபுல்லாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுலேருந்து அந்த விண்ட் எஃபெக்ட்டுக்கு நல்லா காற்று வந்துட்டுருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நல்லா தாங்க இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சிருச்சு மக்களே. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோனா ஒரு 45 minutes கிட்டே வந்து ஓவரால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறானுங்க. ஏன்னா அந்த லைட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது, உள்ளே இருக்க சவுண்டு எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்தது. பட் அந்த ஸ்டார்டிங் ஒரு அலாவுதீன் சீன் காமிச்சாங்க. அந்த அலாவுதீன் சீன் வந்து அப்படியே நம்மளை அப்படியே ஃபுல்லாக அப்படி உள்ளே கொண்டு போயிட்டு அந்த சவுண்ட் எஃபெக்டோட ப்ளஸ் அந்த டோமில் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக அதுக்கப்புறம் பேசினா கூட அது வந்து எக்கோ தான் அடிக்கிற சுற்றி, அதனால் அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு சுற்றி ஃபுல்லாக அடிக்கிறதுனால அதுவும் நல்லா இருந்தது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இவங்க பண்ணுறது வந்து செம்மையாக இருந்தது. ஏன்னா இவங்க கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பர் தான். பட் ஒரு வேன்கோ எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம கம்பேர் பண்ணணும்னா அந்த அளவுக்கு நம்மளால சொல்ல முடியல. பிளஸ் அது பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. ஏன்னா அவங்க வந்து நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து எத்தனையோ நாட்டில் பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க வேன்கோ எக்ஸ்பீரியன்ஸ். பட் இவங்க 100 ரூபீஸ்க்கு இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்றதே வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பயங்கரமாக தான் இருந்தது. ஏன்னா அந்த மெட்டீரியல் கூட சூப்பராக இருந்ததுங்க. அது எப்படி பண்ணாங்கன்னு தெரியல, சின்னதாக அழகாக அந்த டோம் கிரியேட் பண்ணி அந்த டோம்குள்ளே பண்ணிட்டாங்க. ஏன்னா நெட்டில் படிக்கும் போது என்னன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா கூட எந்த எஃபெக்ட் ஆகாதான். ஸோ அந்த நேச்சர் ப்ரூஃபாக கூட இது இருக்கிறனால என்னதான் மழை வெளியில் பெஞ்சா கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இருக்கவங்களுக்கு பாதிக்காது போல. அண்ட் இவங்க மோஸ்ட்
கேட்டால் வந்து ஈவினிங் 4:00 நைன் வரைக்கும் தான் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து அந்த மார்னிங் வெயில் பிரச்சனையும் இருக்காது, சூடார பிரச்சனையும் இருக்காது போல. அந்த வயசுலலாம் கொஞ்சம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் பாருங்கள் அந்த மெயினான ஆர்ச்சி உள்ளே என்ட்ரார் இருக்கு. இது மெயினாக இவங்க வந்து இந்த டோமுக்காக எல்லாம் எதுவும் பண்ணலங்க. இந்த டோமே வந்து மார்ச் 31 வரைக்கும் தான் போல. மெயினான ப்ரொமோஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காசா கிராம் தான். பட் மெயினாக பார்த்தீங்கன்னா கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வருதுங்க. அங்கேருந்து எவ்வளோ ஒரு 12 கிலோமீட்டர்ஸே எவ்வளோ தான் போல இங்கேருந்து. ஸோ அழகாக அதுக்கு ஈஸியாக போகிறதுக்கு இது ஒரு பயங்கரமான ரூட்டாக இருக்குது. அண்ட் இந்த கீழாம்பாக்கம் ரோடு வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. முன்னாலாம் நான் வரும்போது ஒருத்தன் இருக்க மாட்டான், ஜாலியாக வந்துடலாம் காலேஜ் படிக்கும் போதுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் வந்து வரவழியே. அண்ட் ஈஸியார்லேருந்து வரும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது எனக்கு அந்த ஹைவேலாம் தாண்டி வரனால. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸில் 100 ருபீஸ்க்கு இவங்க வந்து சமையாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் எந்த குறையுமே கிடையாதுங்க, சமையாக இருந்தது. அது நீங்கள் மெயினாக குழந்தைங்களோட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு சில பாட்டில் கொஞ்சம் போர் அடிக்க தான் செஞ்சது. இந்த நடுவில் வந்து கார்ட்டூன் பாட்டில் எனக்கு புரியலை. ப்ளஸ் அது வந்து ரொம்ப நேரம் ஒரே விஷயத்தை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. பட் அந்த அலாவுதீன் சீன் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு இவங்க முடிச்சது வந்து அந்த வேர்ல்டு வண்டர்ஸ்ன்னு சொல்லி முடிச்சாங்க, அதுவும் நல்லா தான் இருந்தது. எனக்கு ஒரு எப்படி சொல்கிற ஒரு 70-75% எனக்கு வந்து கொஞ்சம் ஓகே தான், நல்லா தான் இருந்தது. ஸோ இந்த ஒரு 45 மினிட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு 100 ருபீஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது சூப்பரான ஸ்பாட் தான். அண்ட் இந்த மாதிரி சென்னையில் வந்து இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ணால் இன்னும் நல்லா இந்த டூரிசமுக்கும் சூப்பராக இருக்கும். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம இந்த வேகாஸ் பியரோட கம்பேர் பண்ணுறதுலாம் தப்புங்க. ஏன்னா நான் ரீல்ஸ்லாம் அதான் பார்த்தேன், ஐயோ வேகாஸ் பியர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, உலகத்தில் இருக்க எல்லாரையும் கவர் பண்ணுது, அதே மாதிரி சென்னையிலையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நானுங்க. அந்தளவுக்குலாம் இது ஒன்றும் பெருசு கிடையாதுங்க. அந்த வேகாஸ் பியர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 366 ஃபீட்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து 111 மீட்ரு. ஸோ அது வந்து அவ்வளோ பெருசு. வெளியிலையும் டிஸ்பிளே பண்ணுவாங்க, உள்ளேயும் வேற மாதிரி டிஸ்பிளே இருக்கும். தன்னை எல்இடி ஸ்க்ரீன்ஸ். ஸோ உள்ளேருந்து பார்க்கும் போது அது ஏதோ ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே மொத்தம் அப்படி ஒரு உலகத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ரீல்ஸ்லாம் பார்க்கும் போதே அப்படி தான் இருந்தது. அண்ட் நம்ம உள்ளே போய் பார்த்தா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலாக வேற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது பார்க்கும் போதே தெரியுது. பட் இதை வந்து அந்த அளவுக்கு கம்பேர் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. பட் சென்னையில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் தான். அண்ட் இந்த வேங்கோவோடையும் கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா வேங்கோ பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு, அந்த ஆர்டிஸ்ட் அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்கு. அந்த சவுண்டு அவரோட பெயிண்டிங் தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் நல்லா அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் இது வந்து நீங்கள் குழந்தைங்களோடையும் ஃபேமிலியோட இல்லைனா கொஞ்ச நேரம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதாவது யோசிக்கிறீங்கன்னா தாராளமாக வரலாம். வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. பட் இதை நீங்கள் எதோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. அண்ட் இது அவங்க அந்த அளவுக்கு ஹைப் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாதுங்க, அந்த அளவுக்குலாம் நம்மளால சொல்லவே முடியாது. பட் இந்த 100 ருபீஸ்க்கு வர்த்து தான். நிறைய விஷயங்கள் போர் அடிச்சா கூட திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை பார்க்குற மாதிரி இருந்தால் கூட சில விஷயங்கள் அப்படியே நம்மள அப்படியே உள்ள அப்படி கொண்டு போகிறது. அந்த சவுண்ட் எஃபெக்ட், காற்று வரது, அந்த டோம்லேயே வந்து எக்கோ அடிச்சு கேட்கறது, அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சூப்பராக தாங்க இருக்கு. அது அப்படியே நம்மள வித்தியாசமாக ஏதோ ஒன்று கூட்டு போகுது, அப்பப்போ நல்லா அப்படி கூட்டு போகுது, நிறைய இடத்துல அப்படியே விட்டுருது. ஸோ ஓவராலாக அப்படி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். பட் நீங்கள் ஓவர் ஹைப் போடலாம் வராதிங்க, ஐயோ வேகாஸ் பியரை நம்ம சென்னையில் கொண்டு வந்தாங்க அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு இருக்காது மக்களே. இதெல்லாம் நம்ம வந்து ஏதோ அந்த பொருள் காட்சி இல்லை, அந்த 4D எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நம்மளே பார்த்துருப்போம். அதையே சுற்றி ஒரு அப்படியே ஒரு சர்க்குலராக காமிக்கிறாங்க, அவ்வளோதான். அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு வாங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு கார்ட்டூனாக ஒரு 360 டிகிரியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து பார்க்கலாம். அண்ட் இதுதான் மக்களே இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.